எல்லாருக்கும் வணக்கம். லட்சம் மரங்கள்லேருந்து நான் உங்களுக்கு கோகுலன் பேசுகிறேன். இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, என்ன விஷயமாக பார்க்க போகிறோம்னா, நம்ம குட்டைன ரக தென்னையில் பிஎல்எஸ் சுரக்ஷான்னு ஒரு ரகம் இருக்குது. அந்த ரகத்தை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அந்த என்ன சார் பிஎல்எஸ் சுரக்ஷானா, பின்னாடி இருக்கு பாருங்க, இந்த மரம் தான் வந்து பிஎல்எஸ் சுரக்ஷான்னு சொல்லிட்டு. இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே பார்ப்பீங்க, அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க, மேலே பார்ப்பீங்க அந்த கிளையில் எத்தனை காய் இருக்குங்கிற மாதிரி வந்துடும். இது வந்து இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. காய்க்க ஆரம்பிச்சிருக்கப்போ இந்த இவ்வளோ காய், இது அடுத்தடுத்த வருஷங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அதிகமாக எண்ணிக்கையில் மாறும், குலகொலையாக காய்க்கும். இதோட அடியை பார்த்தீங்கன்னா 10-15 அடி. நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் போட்டிருக்கோம், 10-15 அடி இதோட ஹைட் இருக்கும். இதுக்கு மேலே இது வளராது, இதே ஹைட்டில் மெயின்டைன் ஆகும். உங்களுக்கு ஈஸியாக பறிக்கிறதுக்கும், ஈஸியாக வந்து பறிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா வசதியாக இருக்கும். இப்போ நானே ஒரு 5.5 அடி இருக்கேன். இப்போ 5 டபுள் மடங்கு பண்ணால் 10 அடி, கரெக்டாக 10 அடியில் இருக்குது. இப்போ 10 அடி அந்த குறுத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 அடி இருக்கும். குறுத்து 13-15 தான் இருக்கும். ஸோ இந்த ரகத்தில் உங்களுக்கு வாங்கருவா போட்டோ இல்லை வந்து அருவா போட்டோ இருக்கிறதுக்கோ வசதியாக இருக்கும். இதுதான் இப்போதைக்கு நாங்கள் அதிகமாக போயிட்டுருக்க கண்ணு, சுரக்ஷான ரகம் இது. இந்த கண்ணு ஏன் நாங்கள் இதை காமிக்கிறோன்னா, நம்ம வந்து நிறையா பேர் கேட்குறாங்க இதோட ஒரிஜினல் கண் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரிஜினல் கண்ணுக்காக தான் இந்த இது நம்ம நர்சரியிலே வச்சு ஒரு ப்ராக்டிக்கலாக கொண்டு வரதுக்காக நம்ம கொண்டு வந்தது. ஸோ அது இப்போ அதோட கண்ணோட கண்ணை பார்த்துடலாம், அது கண் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். சுரக்ஷா ரகத்தோட கண்ணோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா, தோகை வந்து என் ஹைட்டுக்கு வந்துருக்கு, என் ஹைட்டுக்கு வந்துருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டில் இருக்கும் நம்ம கண்ணு, பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டில் இருக்கும். ஸோ இது வந்து இப்போ நம்ம அங்கே காமிச்சோம் இல்லையா, அதே ஹைட்டில் வந்து காய்க்கும், அதே ஹைட்டில் வந்து உங்களுக்கு தேங்காயும் கொடுக்கும். நல்ல தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 6-8 கிட்ட வந்துடும், குறைஞ்சது ஒரு 350-450 ML கிட்ட வந்துடும் தண்ணியை பார்த்தீங்கன்னா. இளநீக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், தேங்காய்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு இதுவுமே இருக்காது, பிரச்சனை. நிறைய இடத்துல வாங்கி வச்சுருக்கீங்க முடைக்கலை காய்க்கலை அப்படிங்கிற பேச்சுக்கே இது இடம் இருக்காது. சுரக்ஷான்றாக்கும் நல்ல தரமான தண்ணி, வாங்கி எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். லக்ஷம் நர்சரிக்கு வாங்க. நம்ம வந்து இங்கே எல்லா ரகமான கன்றுகளும் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.